अर्येकस्मादजानन्तं गर्हसे मामकल्मिषं विपुलाञ्च मम प्रीतिं स्थिरां जानासि राघवे कृता शास्त्रानुगा बुद्धिः मा भूत्तस्य कदाचन सत्यसन्धः सतां श्रेष्ठः यस्यार्योऽनुमते गतः अधर्म कारयित्वा महत्कर्म भर्ता भृत्यमनर्थकम् अधर्मो योऽस्य सोऽस्यास्तु यस्यार्योऽनुमते गतः परिपालयमानस्य राज्ञो भूतानि पुत्रवत् ततः तं द्रुह्यतां पापं यस्यार्योऽनुमते गतः बलिषड्भागमुद्धृत्य नृपस्यारक्षतः प्रजाः अधर्मो योऽस्य सोऽस्यास्तु यस्यार्योऽनुमते गतः संश्रुत्य च तपस्विभ्यः सत्रैवै यज्ञदक्षिणां तां विप्रलभतां पापं यस्यार्योऽनुमते गतः मा स्म कार्षीत्सतां धर्मं हस्त्यश्वरथ शब्द संबाधे युद्धे शस्त्रसमाकुले मा स्म कार्षीत्सतां धर्मं यस्यार्योऽनुमते गतः पायसं कृशरं छागं वृथा शोष्णातु निर्घृणः गुरुंश्चाप्यवजानातु यस्यार्योऽनुमते गतः विश्वासात् कथितं किञ्चित् परिवादं मिथः क्वचित् विवृणोतु सदुष्टात्मा यस्यार्योऽनुमते गतः पुत्रदारैश्च भृत्यैश्च स्वगृहे परिवारितः स एको मृष्टमश्नातु यस्यार्योऽनुमते गतः ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய திவ்ய சரித்திரமான ஸ்ரீமத் ராமாயண மகாவியத்தில் பல வகையான நீதிகள் தர்மங்கள் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. கேரக்டர் மூலமாக நடத்த மூலமாக காண்பிக்கப்படுறது, உபதேசம் மூலமாக காண்பிக்கப்படுகிறது. அந்த கதாபாத்திரங்கள் பேசுவது மூலமாக காண்பிக்கப்படுகிறது. அப்படி ஒரு கட்டம் இந்த பரத சபதம் அப்படிங்கிறது. பரதன் சபதம் பண்ணுறான். என்ன சபதம் பண்ணுறான்? கௌசல்யானவள் பரதன் மேலே சந்தேகப்படுறாள். சந்தேகம்னா நேரடியாக சந்தேகப்படலை, தன் வருத்தத்தை சொல்கிறாள். நீனோ உங்கள் அம்மாவோ இந்த சொத்தை அடைஞ்சுக்கோங்க, இந்த ராஜ்யத்தை அடைஞ்சுக்கோ. முதல்ல அவ சொன்னதே உங்கள் அம்மாட்ட சொல்லி வச்ச ராஜ்யம் உனக்கு கிடச்சதா பரதான்னு கேட்டான். உங்கள் அம்மாட்ட நீ சொல்லி வச்சுட்டு போனையே அந்த ராஜ்யம் உனக்கு கிடச்சதா? நீனோ உங்கள் அம்மாவோ இந்த ராஜ்யத்தை சொத்தை அடைஞ்சுக்கோங்கோ, எனக்கு அதில் ஒரு வருத்தம் இல்லை. ஆனால் தலையில் ஜட இடுப்பில் மர உருவியோட ஒரு ரிஷி மாதிரி ஒரு பிச்சைக்காரன் மாதிரி என் மகன் ராமனை வரம் கேட்டு காட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சதில் நீங்கள் என்ன சுகத்தை கண்டேன்னு கேட்டால், நீங்கள் சௌக்கியமாக இருக்கோ நான் அதை வேண்டான்னு சொல்லலை. ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சதில் பிரஸ்தாப்ய சீரவசனம் புத்திரம் மே வனவாசினம் கைகைகம் குணம் தத்ர பஷ்யதி க்ரூரதர்ஷினி க்ஷிப்ரம் மாமபி கைகேயி பிரஸ்தாபயிதும் அர்ஹசி. அதில் உங்களுக்கு என்ன சௌக்கியம்? உங்கள் அம்மா என்ன சௌக்கியத்தை அடைஞ்சா? அதில் என் பிள்ளைய கஷ்டப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சௌக்கியம்? அப்படி என்ன நாங்கள் பண்ணினோம் உங்களுக்கு அப்படின்ன உடனே பரதன் தவிச்சு போயிட்டான். ஏன்னா ஒரு சாதாரண பாமர ஜனங்கள் பலவிதமாக பேசுவார்கள், ஆலோசனை பண்ணுற புத்தி இல்லாததுனால. இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா, இதை இவர்கள் பேசியிருப்பார்களா பேசியிருக்க மாட்டார்களா,
இதை இவர்கள் செஞ்சிருக்கமா செஞ்சிருப்பார்களா செஞ்சிருக்க மாட்டார்களாங்கிறத நாம் நிதானிச்சுக்கணும். அதுக்கு தான் விவேச்சன புத்தி. பட்டுன்னு அவசரப்பட்டு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிடக்கூடாது. சாதாரண பாமர ஜனங்களுடைய சுபாவம் அப்படி இல்லை. ஒரு நியூஸை கேட்டால் அதை அப்படியே பேசுவார்கள். அதை என்கொயரி கூட பண்ணாதபடிக்கு அந்த ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொல்கிறது. இவர்கள் நேராக பார்த்துறா மாதிரி நம்பினா மாதிரி சொல்கிறது. இதுக்கு தானே வதந்தி வம்புன்னு பேர். நாம் அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல அது நடந்துதா, அது உண்மையா, அப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? இங்கே அது மாதிரி நாம் நம்புகிறோம், அது மாதிரி பேசுகிறோங்கிறதுனால தானே நியூஸ் சேனல்லாம் பொய்யை சொல்கிறான், கண்ட பொய்யை சகஜமாக சொல்கிறான். ஜனங்களுக்கு அதை அந்த நிதானிக்கிற புத்திங்கிறது இருந்ததுன்னா இது மாதிரி சொல்லுவேனா, அவன் பரப்புவனா? ஜனங்கள் அது மாதிரி ஒரு செகண்டில் பத்த வச்சா பத்திக்கிற மாதிரி ஒரு சுபாவம் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது இது ஒரு பாமர ஜனங்களுக்குள்ளதான ஒரு சுபாவம். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா வயத்தில் நான் கருதறுத்ததுலேருந்து எனக்கு ராமன் மேலே எவ்வளோ பக்திங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறதே நீங்கள் அப்படி பேசலாமா? அம்மா, நான் அப்படி ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைப்பேனா? அப்படி நான் ராமன் காட்டுக்கு போகணும்னு நினச்சா இந்த பாபங்கள் பண்ணினவர்கள் எங்கே போகிறார்களோ அங்கே நானும் போவேன். அல்லது ராமன் காட்டுக்கு போகணும்னு நினச்ச பாபி இந்தந்த பாபம் பண்ணுறவன் போகிற லோகத்துக்கெல்லாம் போகட்டும். ரெண்டு விதமாகும் சொல்கிறான். நேற்றைய தினம் ஆரம்பித்து சொல்லின்னு வந்தோம். அதில் படித்த சாஸ்திரங்கள்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போகட்டும். கிருதா சாஸ்திரானுகா புத்தி மாபூத்தஸ்ய கதாச்சன. எத்தனை சாஸ்திரம், எத்தனை பெரியோர்கள், எத்தனை சம்பிரதாயங்கள், எத்தனை வழிபாடுகள் எல்லாம் கண்ணில் படுறதே. ஒன்றும் பொய் இல்லை. பொய்யாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு ஓடுமா? பொய்யை ரொம்ப நாளைக்கு ஒருத்தர் தூக்கி நிறுத்த முடியாது, ரொம்ப நாளைக்கு பிரச்சாரமும் பண்ண முடியாது. கிளம்புறத்தே பொய் ஸ்பீடாக கிளம்புமே தவிர நிற்காது. பொய்யானது நீடிச்சு நிற்காது. எத்தனை உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள், எத்தனை வகையான வாழ்வியல் முறைகள், எத்தனை வகையான வழிபாடுகள், எத்தனை மதங்கள் இந்த உலகத்தில் தோன்றி தோன்றி மறைஞ்சிருக்கு. இன்னி பர்யந்தம் சனாதனமான வைதீகமான இந்த மதத்தை எத்தனை வகையான தாக்குதல்களுக்கு உட்படுத்தியிருக்கார்கள். மற்ற மதங்கள் ஏன் நிற்கல, இந்த மதம் ஏன் நிற்கிறது? ஜெயின மதம், பௌத்த மதங்கள்லாம் யோஜனை பண்ணி பாருங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. கிளம்பின சமயத்தில் அப்படியே புற்றீசல் மாறி கிளம்பும், ஈசல் கிளம்புற மாதிரி. எங்கே பார்த்தாலும் சமண மதம், எங்கே பார்த்தாலும் பௌத்த மதம் அப்படிங்கிற மாதிரி நீடிச்சு ஏன் நிற்கல அப்படின்னு சொன்னால், ஏகதேசம்தான் அவைகள் பேசுறது, முழுசாக உண்மையை பேசலை. நிறையா அதுக்கு திருஷ்டா, அந்த 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 மதத்தை நான் தூஷிக்கணும்னோ அந்த மதத்தை நான் கண்டனம் பண்ணணுங்கிற ரீதியிலையோ நான் போகலை. இது நம்ம மதத்துக்கு வருவோம். எத்தனை வகையான தாக்குதல்கள், இதுலேருந்து திருடிண்டு, இதுலேருந்து பொழைச்சுண்டு, இங்கேயே இருந்துண்டு இதை வெய்யறவா எத்தனை பேர் இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணு. இந்த வாழ்வியல் முறை தான் நீ சேஃபாக இருக்கிறதுக்கு, நீ சோர்த்துங்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படின்னாலும் அதை பற்றின எண்ணம் இல்லாமல் இதை தூஷிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கா? இதே மற்ற தேசங்கள், இதில் இன்னொரு விஷயம் உலகத்திலேயே புரிகிற மாதிரி சொல்கிறேன். உயர்ந்த மதம் ஹிந்து மதம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். தெய்வம் இல்லைன்னு சொல்கிற அந்த நாஸ்திகவாதம் இருக்கு பாருங்கோ, அதை உள்பட பேசலாம்ங்கிற சுதந்திரம் இந்த மதத்தில் தான். நீங்கள் இன்னொரு மதத்தில் பேசிட முடியாது. அது நீங்கள் மற்ற மதங்களில் பேசினா வெட்டி தலையை கீழே வச்சுருவான். நீ சுதந்திரம்னு சொல்கிறையோனோ அது உள்பட இந்த மதத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீ ஆலோசிக்கணுங்கிறதுக்காக, நீ அப்படியே பேசணுங்கிறதுக்காக இல்லை. நீ கண்மூடித்தனமா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னோட துர்பாகியம் அது. அதுக்கு வந்து சாஸ்திரம் என்ன பண்ணும் சொல்லுங்க? இந்த பாதையில் போனால், பிராதஸ்நானம் பண்ணினா, சூரிய நமஸ்காரம் பண்ணினா, சந்தியாந்தனம் பண்ணினா உனக்கு ஆரோக்கியம் க்ஷேமம் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுமே தவிர, உன்னை காலத்தால் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பி உனக்கு போய் குளிப்பாட்டி விட்டு உன்னை சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லாது. அதோட வேலை உனக்கு சொல்கிறது தான். அதுக்கு மேலே
நம்ம பெரியோர்கள் தான் அதை வழி நடத்துறவர்கள். நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது பெரிய புத்திசாலித்தனம் இல்லை, பாபம் அது. நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற பத்தியில தெய்வம் இல்லை, கோவில் இல்லை, குளம் இல்லை, சாஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்ற பத்தியில இது வந்து புத்திசாலித்தனம் இல்லை, மூடத்தனம், மூர்க்கத்தனம். என்ன, உன்னை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் நாலெட்ஜ் வேணும். உன்னை இருக்குது அப்படின்னு நாம் காமிக்கிறதுக்கு தான் நமக்கு புத்திசாலித்தனம் வேணும். இல்லைங்கிறதுக்கு புத்திசாலித்தனம் வேணுமா? இத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறவாள், ஒரு விளக்கு கண்டுபிடிக்கிறதோ, ஒரு கரண்ட் கண்டுபிடிக்கிறதோ, இல்லை ஒரு ஃபோன் கண்டுபிடிக்கிறதோ, இதெல்லாம் கண்டுபிடிச்சவாளை வச்சுக்கோங்க, எல்லாம் நம்ம மதத்தோட ஒரு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. தூர சிரவணம், தூர தரிசனம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் இன்னொருத்தர் கண்டுபிடிச்சதை உரிமை கொண்டாடலை, நான் மேலே விஷயம் வரத்தே சொல்கிறேன். அதை ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட இருந்திருக்கு அதெல்லாம். இதோ சீதைக்கு போட்ட மோதிரத்திலேயே அது இருந்திருக்கேன். சீதைக்கு யாஜ்ஞவல்கியர் மந்திரிச்சு ஒரு மோதிரம் போடுறார் ஸ்ரீராமர் கையில். ஏன்னா சீதை கல்யாணம் ஆகி போகும்போது எனக்கு அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த மோதிரத்தை போடும்போது அந்த மோதிரத்தில் சீதை யாரை நினைச்சின்னு பார்க்குறாளோ அவ தெரிவான்னு இருக்கு மந்திர சக்தியினால். ஆண்டனா கிடையாது, டிவி கிடையாது, ரிசீவர் கிடையாது, ரிலே ஸ்க்ரீன் மானிட்டர் கிடையாது, ரிலே. இது மாதிரிலாம் நம்மளுடைய சாஸ்திரங்களில் பல விதமாக இருக்குது. அந்த அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தூரசிரவணம், தூர தரிசனம் அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. டெலிஃபோனோ அல்லது வந்து டிவியோ கரண்ட்டோ, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் எப்படி ஏளனம் பண்ணப்பட்டார்கள்? ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத விஷயம். அது கண்ணுக்கு தெரியாதத்தை இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் அவர்கள். இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் புத்திசாலித்தனம் வேணும், இல்லை அப்படிங்கிறதுக்கு புத்திசாலித்தனமே தேவையில்லை. சாஸ்திரங்களில் நமக்கு நம்பிக்கை ஏற்படலைன்னா என்ன ஆகும் அப்படின்னால் இந்த புத்தி திருப்பி கிடைக்காது. இப்படி பிரித்து பார்க்குற புத்தி கொடுத்துருக்கானோ பகவான், விவேச்சன புத்தி. இதுக்கு தான் விவேகம்னு பேர். தமிழில் சொல்லணும்னா பகுத்த அறிதல் அப்படின்னு பெயர். பகுத்தறிவு அப்படின்னு உடனே ராத்திரி 12 மணிக்கு செவத்தில் தாரில் வச்சுன்னு எழுதுறதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை, இதுதான் பகுத்தறிவுன்னு பேர். சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது, எது தர்மம், எது அதர்மம், இது மாதிரி உள்ளவைகளை, புண்ணியம் எது, பாபம் எது, சுகம் எது, துக்கம் எது, மானம் எது, அவமானம் எது, லாபம் எது, நஷ்டம் எது, வெற்றி எது, தோல்வி எது, இவைகளை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த விவேக புத்திக்கு பகுத்தறிவுன்னு பேர். இப்போ உதாரணம் புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஒரு பிஸ்கட், அந்த பிஸ்கட்டை நாய்க்கு போட்டால் வாலாட்டின்னு வந்து சாப்பிடும். ஒரு கொம்பை எடுத்து நாய் அடித்தா உடனே ஓடி போயிடும். பிஸ்கட்டை காமிச்சா வாலாட்டின்னு ஓடி வரும், கொம்பை காமிச்சா பயந்துன்னு அண்ணண்ட போகும். அப்போ பிஸ்கட்டு அப்படிங்கிறது சுகம், கம்பு அப்படிங்கிறது கஷ்டம். ஒரு பிஸ்கட்டை போட்டுவிட்டு அது சாப்பிட்டுட்டே இருக்கிறதே கம்பால் ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி பிஸ்கட் போட்டால் அந்த நாய் என்ன பண்ணும்? வந்துடும். கம்பை எடுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டேன்னா வந்துடும். அதனால தான் நான் மீன்லாம் மாட்டிக்கிறது. மீனுக்கு அது அது ஆபத்துன்னு தெரிஞ்சே தானே மாட்டிக்கிறது அது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒருத்தர் நமக்கு சுகத்தை பண்ணுறா. உதாரணமே நாம் ஒன்று சாப்பிட்றோம், சக்கரை பொங்கல் சாப்பிட்றோம், வடை சாப்பிட்றோம், புளியஞ்சான் சாப்பிட்றோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம். சாப்பிட்றத நன்னா பிடிச்சிருக்கு, நமக்கு இஷ்டம்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டா ஒரு நாள் முழுக்க நமக்கு கஷ்டமாயிடுறது. ஒரே தெரியா உடம்பு வீங்கி போய், வயர் வீங்கி போய், கேஸ் ட்ரபிள் வந்து பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போய் இது நமக்கு ஒத்துக்கல அப்படின்ன உடனே அடுத்த தடவை நம்மளை கூப்பிட்டு அதை சாப்பிட்றையான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நாம் நமக்கு பிடிச்சிருக்குனாலும் வேண்டாம், ஏன்னா அது எனக்கு ஒத்துக்கல. ஒருத்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்கிறார் அப்படின்னு நினச்சிருக்கிறதே ஒரு தீமையை செஞ்சுடுறார். திரும்பி ஒரு நன்மை அவர் செய்ய வந்தால் நாம் அதை ஏற்றுக்கிறது இல்லை, ஏன்னா இவர் ஏற்கனவே தீமை செஞ்சவராச்சே, இவரை எப்படி நாம் நம்புறதுன்னு யோஜனை பண்ணுறோம். இப்படி ஒரு பிரித்து பார்க்குற தன்மை இருக்கு பாருங்க, இதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர்.
ஒரு பதார்த்தம் நமக்கு பிடிச்சிருந்தாலும் நமக்கு ஆசையாக இருந்தாலும் நமக்கு அது ஹிதமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அதை விளக்குறோம். வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன், அது மாதிரி எதெல்லாம் சுகம்னு நாம் நினைக்கிறோமோ அது நமக்கு சுகத்தை கொடுக்கலன்னா அதை விளக்க தெரியலன்னா அவனை மிருகம்னு தானே சொல்லணும். நீ எதை சுகம்னு நினைக்கிறையோ அதை நீ அடையற, உனக்கு அது சுகத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதை விளக்க தெரியலன்னா நீ எப்படி அறிவுள்ளவன் சொல்ல முடியும்? இந்த புத்தியானது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்களுக்கு இது சுகம் இது துக்கம் அப்படின்னு தான் தெரியும். இந்த சுகத்தை கொடுக்கறவாளே துக்கத்தை கொடுப்பா அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. கவனிச்சு கேட்கணும் நான் சொல்றது. இதைத்தான் நமக்கு சாஸ்திரம் காமிச்சு கொடுக்கறது. இந்த புத்தி தான் மனிதனுக்கு உள்ள தன்மை. மனிதனா பிறந்து இந்த சாஸ்திரங்களை அவன் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா நம்பலன்னா இல்லை தூஷிச்சான்னா இந்த புத்தியை பகவான் வித்ட்ரா பண்ணிடுவான், மிருகமா போக வேண்டிதான். ஷிபாமி அஜஸ்ரம் அசுபானு ஆசுரீஷ்வேவ யோனிஷு ஆசுரீம் யோனி மா பண்ணா மூடா ஜென்மணி ஜென்மணி அப்படிங்கிறான் பகவான். அதை சொல்கிறான் இங்க, சத்யசந்த சதாம் ஸ்ரேஷ்டா எஸ்யாரியோனு மதே கதா காரயித்வா மகத் கர்ம பர்த்தா பர்த்யம் அனர்த்தகம் அதர்மோ யோஸ்ய சோஸ்யாஸ்து எஸ்யாரியோனு மதே. பெரிய வேலையை செஞ்சுட்டு சின்ன சம்பளம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வக்கர புத்திகள். இது சில பேர்கள்ட்ட இதெல்லாம் இன்றைக்குமே நடக்கிறது. அவள் வந்து ஏதோ ஒரு நிர்பந்த வசாதி கடன்கடன் வாங்கியிருப்பா, பந்தப்பட்டிருப்பா, அப்படின்னா அவர்களை பந்தப்படுத்தி வேலை வாங்கிறது. இப்பயுமே கிராமங்களில் பார்த்தேன்னா 50,000 லட்சம் கொடுத்துட்டு அந்த குழந்தைகளை பிடிச்சின்னு போயிடுவாள். இன்றைக்கும் கிராமங்களில் அது இருக்குது. ஒரு குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, ஒரு கல்யாணம் கார்த்தினா என்ன பண்ணுறதுனா ஒரு 50,000 1 லட்சம் கொடுக்கறது, பகடின்னு ஒரு பணம் மாதிரி அது. அதை கொடுத்துட்டு அதுக்கு வட்டி கிடையாது. அந்த பையன் அழிச்சின் விடுவா வேலைக்கு, செங்கல் சூளை, சுண்ணாம்பு சூளை, இந்த வெடி பட்டாசு தொழிற்சாலை, இந்த ஃபுட்டு ஃபேக்ட்ரி இது மாதிரி இடத்துலலாம் அந்த குழந்தைகளை வேலை வாங்கிறது. 50,000 ரூபா 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் வட்டி எவ்வளோ? மேக்ஸிமம் பேங்க் வட்டி எடுத்துட்டா 1,000 ரூபா இருக்கும். நீ கந்து வட்டின்னு எடுத்துட்டாலே 3,000 ரூபா அல்லது 5,000 ரூபா இருக்கும். நீ வாங்குற வேலையோ 10,000 ரூபாய்க்குள்ள வேலையை வாங்குற. இது மாதிரி இது குழந்தைகள்னு சொல்கிறேன், இது மாதிரி பெரியவர்கள்ட்டையே ஏமாற்றி வேலை வாங்குற இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ என்னாச்சுன்னா இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்படின்னா பணத்தை நிறையா வாங்கிக்கிறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான். அதுக்கு எதிர்மறையாக எடுத்துப்பேன். எல்லாருக்கும் தேவை வாழ்க்கையினுடைய இது முக்கியம் பெருசாக எடுத்து கொடுக்குற சம்பளம் பத்த மாட்டேங்கிறது. அப்படியே சம்பளத்தை வாங்கினாலும் அந்த சம்பளத்துக்குள்ள வேலையை செய்கிறது கிடையாது யாருமே. பெரிய வேலையை வாங்கிட்டு குறைச்சலாக சம்பளம் கொடுக்கறது பெரிய பாபம் அது. பரிபாலயமானஸ்ய ராஜ்யோ பூதானி புத்திரவத் ததஸ்தம் த்ருஹ்யதாம் பாபம் யஸ்யாரியோனு மதே கதஹ. ஒரு ராஜா அப்படின்னு ஒரு தேசத்துக்கு இருந்தான்னா அவன் எதுக்காக இருக்கான் அப்படின்னா அந்த மக்களை ரட்சிக்கிறதுக்காக தான். எது போல ரட்சிக்கணும்னால் புத்திரவத்துங்கிறாள், ராஜ்யோபூதானி புத்திரவத். ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவானோ அது மாதிரி. குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவான்? அவர்களுக்கு வேளா வேலைக்கு பட்னி இல்லாமல் பார்த்துப்பான், அவர்களுக்கு வஸ்திரத்துக்கு குறைவு இல்லாமல் பார்த்துப்பான், அவர்களுடைய படிப்பை கவனிப்பான், அவர்களுடைய ஆரோக்கியத்தை கவனிப்பான், எல்லாத்துக்கும் மேலே அவர்களுடைய பாதுகாப்பை கவனிப்பான். முக்கியமாக அவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இவன் முன்னாடி நிற்பான். இதெல்லாம் கேட்டுட்டே வரணும். படிப்பு, உணவு, ஆரோக்கியம், உடை, ஒரு பிராபலம், இவைகளை எப்படி ஒரு அப்பா பாதுகாத்து குழந்தைகளுக்கு கொடுக்குறானோ, கஷ்டம் வராமல் பார்த்துக்கிறானோ அது மாதிரி பார்த்துக்கிறதுக்கு தான் ராஜா. நீங்கள் அருமை புரியாதே, புரியலை. நான் எத்தனை தடவை சொன்னாலுமே ஜனங்களுக்கு நான் என்னமோ ஒரு கட்சி சார்ந்தோ ஒருத்தரை சார்ந்தோ பேசுகிறேன்னு நினச்சிட்டுருக்கா. நாம் அது மாதிரி ப்ராக்டிகலாக நாம் இல்லை. இதோ பக்கத்து நாடு, இதோ இருக்கு பாருங்க லங்கை, 1,000,000,000 ரூபா சைனாவோட டைரியை இப்போ வச்சுன்னு கொள்ளையடிச்சானோ. ப்ராப்ளம்னு வந்தோடனே குடும்பத்தோடு எஸ்கேப் ஆகிட்டா பாருங்க.
நமக்கு இந்த நாட்டுக்கு இந்த நான் மக்களும் நாசமா போட்டோம்னு தானே போயிட்டாமோ. ரெண்டு வருஷம் இந்த தேசம் முழுக்க ஒத்தர் அண்ணன்ற நகர முடியாதபடிக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். எங்கள் கட்டுப்பாடோட ஜனங்கள் முழுக்க வீட்டில் தானே இருந்தா. ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து கடையெல்லாம் திறக்கிறதே பூஞ்ச காலம் பிடிச்சிருந்தது. செருப்பு கடையிலேருந்து பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே அவ்வளோ கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒத்தராவது சோத்துக்கு கஷ்டப்பட்டாளா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒத்தராவது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோமா? நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடச்சிது, அதுவும் கண்ணாபுணான்னு இல்லை. இது இப்போ இப்போ லங்கையில் ஒரு பெட்ரோல் 450 ரூபா விலை, ஒரு லிட்டரு பால் 150 ரூபா விலை அப்படிங்கிற ரீதியிலெல்லாம் கிடையாது. எப்போதும் உள்ள நாளை காட்டிலும் விலை குறைச்ச கொரோனா சமயத்தில் எப்போதும் உள்ள விலையை காட்டிலும் குறைச்ச. இது மாதிரி ஜனங்களுக்கு கிடச்சதே இதுக்கு யார் காரணம்? நீங்களா நானா? ரெண்டு பேர் காரணம். ஒன்று விவசாயிகள் காரணம், அவர்களுடைய உழைப்பு காரணம். அந்த விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளை ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்த்த கவர்மெண்ட்டு காரணம், அந்த பாலிசி காரணம். இது ராஜாவோட தர்மம். இது அந்த புத்திரவத்து குழந்தைகளை ரட்சிக்கணும். எப்படி ரட்சிக்கிறோமோ அது மாதிரி ரட்சிக்கணும். அப்படி ரட்சிக்காம அந்த ததஸ்திரம் துஹ்யதாம் பாபம் எஸ்யாரியோனுமதே கதஹ விட்டுட்டு போகிறானே அந்த பாபி எங்கே போகிறானோ அங்கே போட்டோம். இவன் இப்படி ஒரு பாபி. அடுத்த பாபியை சொல்கிறார், பலிஷட் பாகமுத்ருத்ய ரிபஸ்யாரக்ஷத பிரஜாஹ அதர்மோயோஸ்ய சோஸ்யாஸ்து எஸ்யாரியோனுமதே கதஹ. சாஸ்திர ரீதியாக டாக்ஸ் கட்டுறமோனோ அது எப்படி கட்டணும் அப்படின்னா ஆறில் ஒரு பாகம் கட்டணும். நாம் வந்து 600 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபா டாக்ஸ் கட்டணும். சாஸ்திரம் அதுதான். 5% மிச்சம் 6% பிரிக்கும்போது 1% வந்து ராஜாங்கத்துக்கு, 1% வந்து தர்மத்துக்கு, 2% வந்து 1% வந்து ஃப்யூச்சருக்கு, 1% வந்து நம்மளை சுற்றி வேலை செய்கிறவாளுக்கு, 2% நம்ம வாழ்க்கைக்கு. இப்படி பிரித்து செலவு பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. 6 பங்கில் 6 ரூபா நாம் சம்பாதிச்சா 2 ரூபா முதல்ல நம்ம சௌக்கியத்துக்கு வச்சுக்கணும், சாப்பாடு துணிகள் இருக்கலாம். 1 ரூபா வந்து நம்மளை சுற்றி வேலை செய்கிறவர்களுக்கு வைக்கணும். 1 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்துக்காக எடுத்து வைக்கணும், சேமிப்பாக சேவிங்ஸில் வைக்கணும். 1 ரூபா அப்படிங்கிறது தான தர்மங்கள் பண்ணணும். 1 ரூபா அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். 6ல் ஒரு பாகம்தான் நம்ம பாரதிய சம்பிரதாயத்தில் டாக்ஸ் வாங்கிறது. ஜனங்கள் எல்லாருமே அப்படி கொடுப்பார்கள், பலிஷட் பாகம் உத்ருத்திய. அப்படி வாங்கக்கூடிய ராஜா இருக்காமதேல, அதை வாங்கிண்டு நிருபஸ்ய அரக்ஷத பிரஜாக, அந்த ஜனங்களை ரட்சிக்கிறது கிடையாது. ஜனங்கள்டேந்து டாக்ஸு, அந்த டாக்ஸு, இந்த டாக்ஸு, ஹவுஸ் டாக்ஸு, கரண்ட் டாக்ஸு, அந்த டாக்ஸு, இந்த டாக்ஸுன்னு எல்லாத்தையும் ஏற்றிண்டே போகிறது, எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது. பதிலுக்கு ஜனங்களுக்கு அந்த பணம் முழுக்க பதிலுக்கு தானே, ஜனங்களுக்கு தானே வரணும். ஜனங்களுக்கு என்ன வர்றது யாருக்கு தெரியும்? யார் நம்ம கவனிக்கிறோம்? அது எந்த கவர்மெண்ட்டு வெளி திட்டத்தை சொல்கிறான், கோடிக்கணக்காக பணத்தை சொல்கிறான், நீ என்ன செலவழிச்சேங்கிறது தானே இந்த கேள்வியே. நீ எத்தனை ரூபா செலவழிச்ச, அதை எப்படி செலவு? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த போஸ்டில் போடுற அந்த கல், மண், சிமெண்ட்டு, இரும்பு, 4 சாமான் சேர்ந்து தான் ஒரு போஸ்ட். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அதில் போடுற மண்ணோட அளவும் கரெக்டு தான், அதில் போடுற ஜெல்லியோட அளவும் கரெக்டு தான், அதில் போடுற இரும்போட அளவும் கரெக்டு தான், சிமெண்டோட அளவு மட்டும் குறைச்சல். 100% சிமெண்ட்டு போடுறதுக்கு பதிலாக 50% போட்டால் 1 வருஷம் இருக்க வேண்டிய அந்த போஸ்ட்டு 6 மாதத்தில் உடஞ்சி போயிடும், மிச்சம் 3 வேஸ்ட்டாக போகிறது. 50% கரெக்டாக சிமெண்ட் போட்டால் அது இன்னும் 4 வருஷம் இருக்கும். ஏன் அப்படி போடுறான்னா, அப்படி உடஞ்சாதான் அடுத்த வருஷம் மாற்றலாம். நாம் திருப்பி திருப்பி நாங்கள் ஐயா டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றினோம், நாங்கள் ஒயரை மாற்றினோம், நாங்கள் ரோட்டரை போட்டோம், நாங்கள் பைப்பை போட்டோம்னா கேட்க வேண்டாமா? கோர்ட்டோ ஜனங்களுக்கோ அந்த பொறுப்பு இல்லையா? நீ இப்போ தானே பண்ணுற, திருப்பி ஏன் பண்ணுறேன்னு கேட்க வேண்டாமா? ரிப்பேராக படுதுன்னா அப்போ ரிப்பேராக போடுற சாமானை தான் நீ போடுறியா? யார் காசு? போட்ட ரோடை முழுக்க நோண்டி வச்சுருக்கா,
ஒரு ரோடு மிச்சம் கிடையாது. திருப்பி அந்த ரோடை போடுவார்களா? ஒரு ஈஸியாக புரிகிறாமான்னு சொல்கிறேன். ஒரு ஓரத்தில் பள்ளம் நோண்டினா நானும் பிரஜை, நானும் ஜனநாயக நாடு, எனக்கும் பேசுகிறதுக்கு உரிமை உண்டு. நியாயத்தை தான் நான் பேசுகிறேன். நோண்டின இடத்துல மேலே சிமெண்ட்டை போட்டு மூடிட்டால் இந்த ரோடு அந்த ரோடு ஈவனாக போயிடும், திருப்பி பேராது. பெரும்பாலாக கவனித்து பாருங்கோ, அப்படியே விட்டுருவா. விட்டால் 10 நாளைக்குள்ளே எல்லா ரோடும் டேமேஜ் ஆகிடும். திருப்பி புதிச்சு போடலாமே, எவன் காசு? இதெல்லாம் மகாபாபம்ங்கிறான். ஷட் பலி ஷட் பாகமுத்ருத்ய நிருபஸ்யா ரக்ஷத பிரஜாஹ அதர்மோயோஸ்ய சோஸ்யாஸ். எங்கள் கிராமத்தில் 55 56 கரண்ட்டு வந்தது. வடகுடி கிராமத்துக்கு எங்கள் தாத்தா மேட்ருக்கு கதைக்கு போனார், அப்போ கரண்ட்டு வந்தது. அப்போ வாசலில் போட்ட பைப்பு இரும்பு பைப்பில் போட்டா 55 வச்சுப்போம். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆக போகிறது? 78 ஆக போகிறது. இன்னும் அந்த போஸ்ட்டு அப்படியே இருக்குது. இன்னும் அந்த கரண்ட்டு போஸ்ட்டு காமராஜர் காலத்தில் போட்டது. இன்னும் அந்த கரண்ட்டு போஸ்ட்டும் அப்படியே இருக்குது. அது குவாலிட்டியா, இது குவாலிட்டியா? நான் அதை வேணால் ஃபோட்டோ எடுத்து காமிப்பேனா? இன்னும் அப்படியே இருக்கு அந்த போஸ்ட்டு, ஒரு துரு பிடிக்கிறது கூட கிடையாது. அப்படி தானே பண்ணணும், அதுதானே நியாயம். அது ஜனங்களுக்கு ஒரு தடவை பண்ணினாலும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்ல வசதிகளை பண்ணி கொடுக்கறதுக்கு தானே கவர்மெண்ட். யார் சொல்கிறது அது? இப்படியே நமக்கு என்ன சம்பந்தம்? நாம் எதுக்கு பேசுகிறோம்? நான் இப்படியே பேசி பேசி தான் நாசமாக போயிடுது. நாம் எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம், நம்ம பணத்தில் தான் இது நடக்கிறது. அந்த டாக்ஸ் பணத்தை வாங்கிட்டு பிரஜைகளை ரட்சிக்காதவன் மகாபாபி. அந்த பாபி எங்கே போகிறானோ அங்கே போகட்டும். சம்ஸ்ருத்ய ச தபஸ்விப்யஹ சத்ரே வை யஜ்ஞ தக்ஷிணாம் தாம்பி பிரலபதாம் பாபம் யஸ்யாரியோனுமதே கதஹ. அடுத்த பெரிய ஃப்ராடை சொல்கிறார். பிரயச்ச பிரயச்ச